நானூறு ரூபாய் நானூறு நானூறு வெறும் நானூறு ரூபாய்ல காலை முழுக்க உட்காந்து சாப்பிடணுமா அம்மா வாங்கோ ஐயா வாங்கோ வெறும் நானூறு ரூபாய்ல காலை முழுக்க உட்காந்து சாப்பிடலாங்க அம்மா வாங்கோ ஐயா வாங்கோ என்னத்த சொல்லுத வெறும் நானூறு இருந்தா போதுமா உட்காந்து அதானே ஏலே நாலாயிரம் ரூபாயாலே வெறும் நானூறு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நம்பி வாங்கோ சந்தோஷமா போங்கோ ஏடி அப்ப நான் இந்த வேலைக்கு போக வேண்டாம்டி ஏய்யா நான் சமைக்கவே வேண்டாம்யா ஆமாடா இப்படி ஒரு அதிசயம் நடக்காதானே தவம் கிடந்தா நானே நாளைக்கு சீக்கிரம் முதல்ல பேட் வந்துருவாங்கா சரி மக்களே அக்கா இந்த பனி உலது எங்க போறியே இப்போ அடியே கூர் கட்டவளே கொஞ்சம் மெதுவா தான் பேச ஏங்கா என்னாச்சு

இனி நாமளும் கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடலாம் டே ஆ நம்ம மாதம் எல்லாம் பை இந்த நானூறுபாயை குடுத்துட்டு வந்துரும் இனிமே நம்ம காலம் பூரா அடிப்படை பக்கமே போவேண்டாம் ஆமாக்கா நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியோ ஒரு ஏய்யா முன்னாடி எட்டி போவோம்

ஆமா சாப் காலம்பூரா உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னியே ஐயா ஆமா சாப் அட போயா என்னயா இப்படி வந்து நிக்கிற ஆடியே அவன் நாலு சேரை வச்சுட்டு 400 நானூறுவான்னு 400 வித்துட்டு இருக்கான் அதுக்கு தான் காலம்பூரா உட்கார்ந்து சாப்பிடலாம் உட்கார்ந்து சாப்பிடலாம்னு அ நிதிவர சொல்லி இருக்கான் நம்ம ஏமா அந்த கதையை யார்கிட்ட போய் சொல்ல இப்டிய புரிஞ்சிக்கிட்டீங்க யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது ஆமா வாக்குறுதிகளை உடனே நம்பி ஏமாந்திர கூடாது நல்லா யோசிக்கணும் இது சாத்தியமான பார்க்கணும் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம்னு வேதத்திலேயே சொல்லப்